அம்மா, ஏன் ஜாமி? என்னது இது இவ்வளோ பெரிய மூட்டை? ஏதோ மளிகை கடைக்கு போறா அப்படின்ட்டு லிஸ்ட் போட்டிருந்தேன், என்ன இவ்வளோ தூக்கிட்டு வந்துட்டியே? மளிகை கடைக்கு தான் போறேன் போனேன். அப்புறம் வருஷத்துக்கு தேவையான இந்த மாசி மாசம் மாசி மாசி பங்குனி ரெண்டு மாசத்துல எப்பவுமே வருஷத்துக்கு தேவையானது எங்க அம்மா வாங்கி வச்சுக்குவாங்க ஆயா, அது மாதிரியே நானும் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். போன ரெண்டு வருஷமா வாங்க முடியல, கையில 4000 5000 அந்த நேரத்துல பணம் இல்லாதனால சிறு சிறும வாங்கினேன். இந்த தடவை நீ மாசியில எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், வருஷத்துக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜாமி. இதுக்கு 5000 ரூபாய் செலவாயிருக்குது. அது எதனால வருஷத்துக்கு தேவையான பொருள் இப்பவே வாங்கிட்டு வந்துட்டேன்? வருஷத்துக்கு தேவையான பொருள் வாங்கி வச்சா பூச்சி பிடிச்சிக்க அது இதுன்னு நீ நினைப்ப, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. வருஷத்துக்கு தேவையான பொருள் இப்போ வாங்குறதுன்னா இந்த இந்த மாசி பங்குனியில் வந்து விளைஞ்ச பொருள் எல்லாம் கொண்டு வந்து இப்போ சந்தையில் விற்கிறாங்களா, போய் வாங்கினா கொஞ்சம் விலை குறைவா இருக்கு. இன்னும் ரெண்டு மாசம் 4 மாசம் கழிச்சு போய் வாங்கணும்னு வையி. இப்போ பூண்டு வந்து இன்னைக்கே கிலோ 100 ரூபாயின்னு வையி, 200 ரூபா சொல்லுவாங்க. எல்லா பொருளும் அப்படித்தான் டபுள் விலையாகு. அதனால வருஷத்துக்கு தேவையான பொருள் வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சிரமம் இல்லையில. அப்பப்போ அரிசி எண்ணெய் இது மட்டும் வாங்கிட்டு அந்த ரெண்டையும் வச்சு நாம் சமாளிச்சுக்கலாம். இல்லைன்னா பொருள் ரொம்ப விலை அதிகமாயிரு, வாங்கவும் முடியாது. நம்மளால 1/2 கிலோ ஒரு கிலோ வாங்கலான்ட்டு போனோம்னா அங்கே போய் அவங்க சொல்கிற விலை கேட்டால் 1/2 கிலோ தான் வாங்க முடியும். இது எவ்வளோவாயிருக்குது மொத்தமாக ரேட்டு? இது இந்த மளிகை பொருள் மட்டும் 3500 ரூபாய்க்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் சரி, எண்ணெயும் நாம் பாம் ஆயில் சாப்பிட்டு முழங்கால்லாம் வலிக்குது, டாக்டர் பாம் ஆயில் சாப்பிட வேண்டாங்கிறாங்க எண்ணெயே. அதனால சரி, கடலை எண்ணெயும் வாங்கிட்டு போயிடலான்னு இது 1500 ரூபா எல்லாம் சேர்ந்து இந்த வருஷம் 4100 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி இந்த மாதம் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. ஆமாம், இந்த மாதத்தில் போய் பார்த்துட்டுருக்குற இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், மாசி பங்குனி பங்குனி முடியறக்குள்ளேயே நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் போய் சந்தையில் வாங்க. சந்தையில் வாங்குறத விட சந்தையில் கூட்டம் அதிகமாக இருக்குது, காசு பணமெல்லாம் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானே ஒரு டைம் போய் 4000 ரூபா தொலைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தொலைச்சிட்டு சந்தையில் அழு அழுன்னு அழுதுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை இது நாள் வரைக்கும். இப்போ 6-7 வருஷமாட்டாவது சந்தை பக்கமே போகிறதே இல்லை. இப்போ ஹோல்சேல் ரேட்டு மளிகை கடை, பெரிய மளிகை கடை இருக்குது, ஹோல்சேல் ரேட்டு சில்லறை விலைக்கு மொத்த விலைக்கு கொடுப்பாங்க. அங்கே போய் வியாபாரிகளாம் வாங்குற கிடையாது, அங்கே போய் நீங்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதம் இல்லைன்னா இந்த மாதம் இனி மாசி முடிய போது பங்குனி மாதம் முடியறக்குள்ள நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப விலையும் குறைவாக இருக்குது, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிட்டத்தட்ட பக்கமாக மீதியாகும். வருஷத்துக்கு தேவையானது வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில் போனது, இப்போ தான் வந்திருக்கிறேன், 4 மணிக்கு தான் வந்திருக்கிறேன். எல்லா பொருளும் வாங்கி